ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துபாயில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அடிக்கிற வெயில் மண்டே உலகுதுங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேங்க. மாட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கடை எதுவுமே கிடையாது. தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ஒரு ஆரஞ்சு டப்பா இல்லாட்டி ஒரு ஆரஞ்சு கலர் ஜூஸ் டப்பா நிமித்தி வச்சுருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனால் என்னது, அது வந்து சின்ன டப்பா இருக்கும், அது பார்க்குற கொஞ்சம் பெரிய டப்பாவாக இருந்ததுங்க. பரிசிஸ் டப்பாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்லி ஸ்பெஷலி ஆரஞ்சு ஜூஸ். அது எங்களுக்கு தெரியுமே, பார்க்கும் போதே தெரியுது. நெக்ஸ்ட்டு 100% நேச்சுரல் ஃப்ரெஷ் ஜூஸ், அதாவது 100% இயற்கையாக. யார்டா டப்பாக்கிறீங்க டாய், 100% மெஷின் ப்ரொடியூஸ்லாம். ஆஹா, சரி பார்க்கலாம். நாலாவது விஷயம், 100% ஹியூமன் ஹேண்ட்ஸ் அப்படியா? சரி ஓகே. நோ ஆடட் வாட்டர் ஆர் சுகர். ஓஹோ, இவ்வளோ இருக்குதா? 10 கிராம்ஸ் அப்படின்னா ஒரு கிராம்ஸோட வேல்யூ வந்து 20 ரூபா அப்படின்னு வச்சிங்கன்னா 200 ரூபாயா இந்த ஜூஸு? டே, 200 ரூபாய்க்கு ஆரஞ்சு ஜூஸா? சரி ஓகே, எப்படி இருக்கணும் சொல்லிட்டு இந்த மிஷின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்செட் கரெக்ட் அமௌண்ட், கரெக்டான அமௌண்ட் போடணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஸ்டார்ட் பட்டன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் த மிஷின் டு ப்ராசஸ். நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா புல் தான் டேக் யூ ஜூஸ். துபாய் அமௌண்ட் 10 கிராம்ஸ் எடுத்தேன், மணி இன்செட் பண்ணுற அந்த லொக்கேஷன் உள்ள வச்சுனா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வாங்கிச்சு. வாங்கினதுக்கப்புறம் இதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 4 விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ளே வந்து இது மேக் ஆகிற இடம் பார்த்தீங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த மிஷின்லேருந்து அந்த ஆரஞ்சு ஒவ்வொன்றா இங்கேருந்து கீழே கீழே விழுந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன நைஃப் மாதிரி இருக்குது அந்த இடத்துல. அது ஆட்டோமேஷன் செட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. அது கட் பண்ணி உள்ளே விழுந்து அது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக புளிஞ்சு நமக்கு ஒரு ஜூஸாக கொடுக்குது. ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பீஸ் டேக் யூ ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே ஒரு டிஸ்பிளே வருது. வந்ததுக்கப்புறம் அந்த நாப்பர் ஒன்று இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி இழுத்ததுக்கப்புறம் உள்ள ஜூஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ளேருந்து எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஜூஸ் வந்து நம்ம கையில் கிடச்சிருச்சு. உண்மையாகவே சொல்ல போனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம மனித கையிலே படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த மிஷினை வந்து எந்தளவுக்கு சுத்தம் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஆனால் இது ரெகுலராக பண்ணுறதுனால அது பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை சீல் பண்ணி அழகாக கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது இது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படா குடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராவும் உங்களுக்கு வந்து சால்ட்டு வேணும்னா சால்ட்டு போடுக்கிறதுக்காக. ஏன்னா அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டில், ஸோ அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பக்கத்தில் வந்து சால்ட்டும் வச்சுருக்காங்க. இதில் டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்குறதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்ததப்போ ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு ஜூஸ், உண்மையிலேயே ஒரு ஆரஞ்சு ஜூஸோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிதாங்க இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல ஆரஞ்சு ஜூஸு, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் தான் ஆட் பண்ணலை. ப்ளஸ் வந்து இதில் வந்து சுகர் எதுவுமே அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே போட கிடையாதுக்கா. இது டேரக்ட் வியூவில் இருக்கனால உங்களுக்கே தெரியுது. ஸோ இதில் வந்து இந்த ஆரஞ்சு மேலேருந்து கீழே விழுந்து விழுந்த இடத்துல ஒரு கட்டிங் ஒன்று, கட்டிங் ஆனதுக்கப்புறம் ஸ்க்வீஸ் ஆகுது, ஸ்க்வீஸ் ஆகி டேரெக்டாக ஜூஸாக தான் வருது. நம்ம ஊரில் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி கிடைக்கும், இல்லை சாத்துக்குடி ஜூஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி கடையில் புளிய மரத்து கீழே ஒரு அண்ணன் நிற்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆரஞ்சு சாத்துக்குள்ளே வரிசை அடிக்க வச்சு அதை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு குழாய் மாதிரி இருக்கும், அந்த குழாயத்துக்கு மேலே வச்சு மேலேருந்து ப்ரெஸ் பண்ணி 10 கிராம்ஸ் உள்ள விட்டு எனக்கு டவுட்டுங்க ஜூஸ் வருமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் பரவாயில்ல, அங்கே ஒரு டிஸ்பிளேல ஒன்று போட்டிருந்தாங்க, 100% மணி பேக் கேரண்டி அப்படின்னு பார்த்தோன்னே சரி ஓகே, ஒன்று ஜூஸ் இல்லை அப்படின்னா காசு, ரெண்டு தான் திரும்ப கிடச்சிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அப்படி நம்ம ரஹீம் அப்துல் துபாய்காரன் வீலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே போகிற போல அந்த மணியை டமால் தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.